வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி மீன் முளகிட்டது அதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்துட்டு எந்த மீனில் வேணாலும் நம்ம செய்யலாம் ஆனால் இன்றைக்கி நான் அயலை மீன் எடுத்துருக்குறேன் அயல மீன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ் பண்ணியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி முழுசாகவும் போட்டுக்கலாம் இந்த அயல மீனில் நான் தோலெல்லாம் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்படி தோல் உரித்து பண்ணும்போது அதில் உப்பு மிளகெல்லாம் நல்லா பிடிக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி அதை நல்லா உதத்து விட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்றேன் ஒரு மண் சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்னதோ பெருசோ ஒரு கைப்பிடி ஆட் பண்ணி இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம் இந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மை அடங்கி சலசலப்பை அடங்கி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம் இப்போ இந்த எல்லா வெங்காயத்தையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு தக்காளி இந்த தக்காளியோட சலசலப்பும் அடங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம் இதையும் அதே ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டரலாம் இப்போ அதே ஆயிலில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதோட பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி அதையும் பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டா ரெண்டா கீத்து போட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மசாலா கருகிடும் நாலு மிளகா இருக்கிறதுனால நான் வேறு தனி மிளகாத்தூள் போடலை தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி அந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வணங்கி இருக்கிற மசாலாவில் அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை பொறுமையாக வணக்கிடலாம் இது இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வணங்கி வரணும் வணங்கி வந்து அதுலேருந்து எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா இதுலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெது வெதுப்பான இல்லை சூடான தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுடைய மசாலா ஃப்ளேவர்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல் இதிலையே நமக்கு தங்கி நிற்கும் திருப்பியும் பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வைச்சோன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நமக்கு காணாமல் போயிடும் அதனால் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரிஞ்சுருக்கிற எண்ணெய் எல்லாமே நமக்கு தண்ணியில் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கிலோ அயலை எடுத்திருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணி இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தான் மீன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணி நமக்கு தேவைப்படாது இது நல்லா கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மீன்களையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ மீன் எல்லாமே கிரேவியில் ஆகி உள்ள நின்று வேகிற மாதிரி இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா தான் நமக்கு எல்லா மீனும் ஒன்று போல் வெந்து வரும் போட்ட உடனே அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டாக கரண்டி வச்சு இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் கரண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதில் ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக விட்டுருங்க நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டோம் அப்படின்னா மீனும் ஒரே பக்கமாக இருந்து செட் ஆகாமல் நல்லா வெந்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மீன் குழம்பு எனக்கு அருமையாக ரெடியாகி வந்துருச்சு ஒரு வானலில் எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் அதோட ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் நீல்நிலமாக அரிஞ்சதையும் போட்டு நல்ல பொன் வருவலாக வறுத்துட்டு ஒரு இனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நம்ம இந்த மீன் குழம்புல இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஃப்ளேவர் ஒரு அருமையான ருசியை கொடுக்கும் ஆல்ரெடி நம்ம தாலிப்பில் இஞ்சி பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம் அதனால் இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசை தூண்டுற அளவுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம மீன் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு எடுத்து பார்ப்போம் சூப்பராக வந்திருக்குதுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்